கிச்சன் நாம இன்னைக்கு இஞ்சி மரப்பா எப்படி செய்யறதுங்கறத பத்தி பார்க்க போறோம் நீங்க பாலாஸ் கிச்சனுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்குலாம் ஷேர் பண்ணுங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி பண்ணனும்ங்கறத நாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தோலை சீவிட்டு இஞ்சி துருவி வச்சிருக்கேன் இஞ்சி எந்த அளவுக்கோ அதே அளவு சக்கரை போட்டுக்கணும் சக்கரை நனையற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும் இந்த சக்கரை இப்போ ஒரு கம்பி வரணும் வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்க அதுல நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கேன் இஞ்சி பரப்பாவ வேற அப்படி எல்லாம் செய்யலாம்ங்கறத அப்பதான் உங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் பார்த்தாதான் இப்போ சக்கரை நல்லா கொதிக்கட்டும் டீ தட்டல நல்ல நெய்யோ எண்ணெயோ ஊட்டி நல்ல கிரீஸ் பண்ணி வெச்சிங்க தட்டல அப்பதான் அந்த இஞ்சி பரப்பா கொட்டறப்ப நல்ல பீஸ் எல்லாம் போட்றதுக்கு நல்லா வரும் ஒரு கம்பி வந்திருது இது ஒரு கம்பி வந்திருது இப்போ இந்த இஞ்சி துருவி வெச்சிருக்கிற இஞ்சியை இதல போட்டுறணும் இப்போ இஞ்சி தான் நம்மள அதிகம் சாப்பிட சொல்றாங்க அந்த கொரோனா பீரியட்ல கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போடுறேன் இஞ்சியும் பெப்பர் பவுடரும் தான் நம்ம சாப்பிட சொல்றதுனால டெய்லி இது காலையில ஒரு பீஸ் சாயங்காலம் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும் நமக்கு எந்த கொரோனா எதுவுமே வராது நல்லா சாப்பிட்டு ஹாப்பியா இருக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டா ஒண்ணுமே பண்ணாது இது நல்லா கொதிச்சு வரணும் சேர்ந்து இதுலயே உங்களுக்கு வேணும்னா ஒரு நெல்லிக்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம் வைட்டமின் சி க்கும் ஆயிடும் சக்கரைக்கு பதில் நீங்க வெல்லம் கூட யூஸ் பண்ணுங்க இஞ்சி எவ்வளவு துருவி வெச்சிருக்கமோ அதே அளவு தான் வெல்லமும் சேர்த்துக்கணும் சக்கரை எப்படி பண்றோமோ அதேதான் இப்போ 2 ல இருந்து 3 நிமிஷம் கலர்னா இந்த மாதிரி பாகு வந்துரும் இப்போ அடுப்ப சிம் பண்ணிட்டு ஒரு சின்ன தட்டலியோ இதலியோ தண்ணி வெச்சிந்து இப்படி போட்டு பாத்தீங்கன்னா கரையாம நல்லா உருட்டிறதுக்கு வரும் இந்த மாதிரி வந்ததனாலே உங்களுக்கு அதுல நம்ம தட்டல போட்டவனையும் வில்ல போடுறதுக்கு நல்லா வந்துரும் இப்போ அடுப்ப நம்ம சிம் பண்ணிக்கலாம் இதுல வேணா நீங்க ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சேர்த்துக்கேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் அந்த பிளேட்ல கொட்டிடுறேன் ஓ நல்லா தட்டல கொட்டி இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணி வெச்சுங்க உங்களுக்கு எப்போ வேணுமோ அவ்வளோ செஞ்சு செஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது ஆறினோனையும் பீஸ் போட்டா நல்லா வந்துடும் நல்லா ஆறினோனா ஆறின பிறகு உங்களுக்கு பீஸ் போட்டு நான் காட்டுறேன் ஓ ஆறினோனே இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிருக்கேன் அந்த இஞ்சிக்கு ஒரு 12 பீஸ் வந்திருக்கு இது அஜீர்ணத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இப்போ கொரோனா பீரியடுக்கு ரொம்பவே நல்லது எல்லாரும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ